சுவாமி இப்படி பார்க்கிறீர்கள்? சுவாமி, என்னை புரியவில்லையா? நிரந்தரமாக இந்த இதய கமலத்தில் வாழும் உங்கள் லட்சுமி. இருக்கும் போது அந்த இந்த ரசானுபவத்துக்கு எதிர்ப்பு இருக்காது என்று எண்ணமோ? அதல்ல லட்சுமி. இதுவரையிலும் நான் யாரோ, ஏன் இப்படி வந்தேன், ஏன் இந்த மாற்றங்கள், எல்லாம் மறந்து போயிருந்தது, என்று புரிந்து விட்டது. நான் ஏன் காதலில் என்னை மறந்தேனோ, அது சீராக நடந்து முடிந்தும் விட்டது. சுவாமி, சிறிது நேரம் பிரிந்ததால் என்னிடத்தில் இருந்த ஆசை இப்படி இடம் மாறி போய்விட்டதா? அருகில் இருந்தால் திருப்தி இல்லை என்று அன்பு நெஞ்சத்திலே பதிய வைத்துக் கொண்டு லட்சுமி என்று போற்றினீர்களே, அந்த வாழ்க்கை நாடகம்தானா? சுவாமி, இந்த மௌனம் என் கருத்தை உறுதிப்படுத்துகிறதா, உறவை துண்டுகிறதா? ஏன் இந்த அமைதி? கண்ணீரை சிந்துகிறேனே, என் வேதனைக்கு விடுவில்லையா? வெட்டி உதைத்தவருக்கே இருக்கிறீர்களே. வைகுண்ட வாசியான நீங்கள் பூமிக்கு வந்ததும் கருணை. சாமி, சாமி, என் இறைவா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் கல்லாகிவிட்டீர்கள்? என்ன தவறுக்காக எனக்கு இந்த தண்டனை விதித்தீர்கள்? என் உறவு தங்களுக்கு கசந்து விட்டதோ, என் அன்பு உங்களுக்கு வெறுத்து விட்டதோ? அக்னி சாட்சி, நீங்கள் எனக்கு கஷ்டத்திலும் சுகத்திலும் பிரியாமல் இருப்பேன் என்று உறுதிமொழி தந்தீர்களே, என்ன ஆயிற்று உங்கள் பேச்சு? பத்மாவதி, இன்றிலிருந்து நானும் என்னுடனே நீயும் ஆனந்த நிலையமின்றி இந்த பவித்திரமான இடத்தில் சந்தோஷமாக இருப்போம் என்றீர்களே, அதுதானா கல்லாக இங்கே கடினமாக நிற்கிறீர்கள்? மகாலட்சுமி, என் இறைவனை உன் தலைவனாக ஏற்கிறேன். நான் என் உறவையே விட்டுக் கொடுக்கிறேன். இது என்றும் குறிக்கிடவே மாட்டேன். என் மேல் உள்ள ஆத்திரத்தில் நீ உன் கணவருக்கு இந்த தண்டனை விதிக்கலாமா? மகாலட்சுமி, என்னை கல்லாக்கி விடு. என் சுவாமிக்கு உயிரை கொடுத்து விடு, உயிரை கொடுத்து விடு. பத்மாவதி, என்ன பேசிவிட்டாய்? என் பதியை இந்த நிலைமையில் பார்க்க விரும்புவேனா? பதியை தெய்வம் என்று நம்பியிருக்கும் எந்த ஒரு பெண் தான் தன் பதியை செவிப்பாள்? இல்லை, என்னை நம்பு. சத்தியமாக இந்த மாற்றத்துக்கு காரணம் நான் அல்ல, இந்த கண்ணீர் கதையை அவர்தான், அந்த ஜெகநாதன் தான் நடத்துகிறார். ஓ, போய் அவரையே கேட்டுவிடு. சுவாமி, என் இறைவா, உங்களைத்தான் நான் உங்கள் மனைவி பத்மாவதி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு கூர்ந்து ஒருமுறை, ஒரே ஒரு முறை பத்மாவதி என்று கூப்பிட மாட்டீர்களா? நான் இங்கு பேசுவதே உங்களை தொடவில்லையோ? நீங்கள் இப்படி மௌனமாக இருந்துவிட்டால் என் விதி என்று நம்ப உங்களை விட்டு விடுவேனா? இல்லை, உங்கள் பாதமலரடியில் பிழமாக கிடப்பால் இந்த பத்மாவதி. அப்படி ஒரு காட்சியை நீங்கள் விரும்பினால் பாருங்கள். சுவாமி, 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 பத்மாவதி, பத்மாவதி! ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? எனக்கும் உன்னுடைய
வேதனையை பங்கிட்டுக் கொள்ள வேண்டியதான். அமைதியா இனிமேல் நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டும். என் பேசி கேளமா? இல்லை, என் சுவாமி மீண்டும் வீட்டுக்கு வராதிருந்தால் நான் வர மாட்டேன். பத்மாவதி மகளே, தவறான முடிவுக்கு வந்து விடாது. நாராயணன் வைகுண்டத்திலிருந்து வந்தது உனக்காக. எந்த ஒரு ஏமாற்றத்தின் பின்விளைவும் நன்மையாகவே முடியும். அது மட்டும் இல்லை அம்மா, கலியுகத்திலே கூடிய கட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று வரும் பக்தர்களின் குறை நீக்க நாராயணன் இந்த ரூபத்தில் இருக்கிறார். மகாலட்சுமி, பத்மாவதி, சீனிவாசன் வேங்கடத்தில் கோயில் கொண்டு நம்பினவருக்கு நலம் வழங்க கண்கண்ட தெய்வமானது போல அவருக்கு மாலையிட்ட நீங்களும் அவன் அருளாட்சிக்கு துணை இருப்பதுதான் சிறப்பு. இறைவனே உன் கருணை